ரிட்டையர்மெண்ட் அவங்களேக்கே இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஒருத்தர் கமெண்டில் கேட்ட ஒரு விஷயந்தான், ப்ரோ ஒன் டாப் வீடியோ போடுங்க, அது உங்களோட கேம் பிளே வீடியோ போடுங்க அப்படின்ட்டு ரொம்ப நாளாக ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஓகே அன்பா, கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு நானும் ரிப்ளை கொடுத்துருந்தேன் அவருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, ரொம்ப நாளாக ப்ரோ எங்கூட ஒன்றே சொன்ன போடுங்க ப்ரோ, நானும் சேனலில் வச்சுருக்கேன், என்னோடய கேம் பிளே வேறு லெவலில் இருக்கும், எனக்கு முன்னே சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அவருக்கு என்ன ஆசை அப்படி பார்த்தீங்கன்னா, ஒன்னே என் கூட போடணும், போட்டு அவர் சேனலில் அந்த வீடியோ போடணும், அதுக்காக தான் என்கிட்ட கேட்டிருந்தார். அதுக்கப்புறம் நான் திரும்ப பிள்ளைலாம் கொடுத்து என்னோடய நம்பர்லாம் கொடுத்து மெசேஜ் பண்ணி சொன்னேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து மெசேஜ் பண்ணேன், மெசேஜ் பண்ணார் தலைவர். அடுத்த ஒரு பத்து நிமிஷம் மெசேஜ் பண்ணியிருந்தார். மெசேஜ் பண்ண அப்புறம் ரெண்டு பேரும் பேசி நான் கிரியேட் பண்ணுறேன் ப்ரோ, என்னோடய பாட்டாவுனில் கார்டு இருக்குது, நான் கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். சரி ஓகே ப்ரோ, கிரியேட் பண்ணுங்கள் மேட்ச் போட்டு கிரியேட் பண்ணிட்டார் அவர். அதான் அவரோட பாட்டாக கொண்டு சரி போனே பார்த்தா லெவல் நாற்பத்தொன்னு இதில் இருந்துச்சு. சரி தலைவர் எனக்கு கேம் பாட்டை கொண்டு தானே, என்னோட பாட்டோட நாற்பது லெவலில் வச்சுருக்கானே, சரி கேம் பிளே எப்படி பார்க்கணுன்ட்டு மேட்ச் உள்ள போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ரெண்டு மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஹெட் வச்சுருப்பேன், செகண்ட் மேட்ச் டபுள் பேரில் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போட்டிருப்பேன், எனக்கு பார்த்தீங்கன்னா அவுட்டு வந்து அந்த இடத்துல டபுள் பேரில் இல்லை, சரி நம்மளும் டபுள் வச்சு ஆடக்கூடாது கீழே போட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த மூணாவது மேட்ச் ஆகிடுது, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மேட்ச் நான் ஒன் டாப் பேசிட்டேன். அதுக்கப்புறம் மூணாவது மேட்ச் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தெருக்கிய விட்டார், கிராஸ் பண்ணால் தெரியும் தலைவன் தெருக்கிய விட்டாம தலையை. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவர்ல நினைக்கிறேன் அவர் தலைவர், எங்கே போனாலும் தெரியல, நான் எம்மோட் போட்டு இருந்தேன் அடிக்கலாம்னு பார்த்தேன், தலைவர் வெளில போயிட்டாரு அப்படின்னு கொஞ்சம் கிட்டே நின்றுட்டேன். அப்படியே நின்றுட்டு என்ன வரும்னு பார்த்தேன் அவர் வரவே இல்லை, என்ன சாமி ஆச்சு பார்த்தா சேர்ந்து வந்தார் தலைவர் போயாங்க அப்படின்ட்டாரு. சரி வேண்டிய டேமேஜ் கொடுத்தாரு, நான் திரும்ப மணிக்கு போடுறதுதான் அனுப்பிச்சிட்டேன் ஒரே அடியா, நீ தான் அவரோட பாட்டை கொண்டு பாட்டவங்க வந்த மனசு அந்தமாரி அடிக்கலாம் யாசி, ரெண்டு 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 மண்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நான் எப்போயும் போல நம்ம ஸ்டைலில் எம்மோட் போட்டு கிடந்தேன், அடிக்கிறமோ இல்லையோ அந்தமாரி எம்மோட் போட்டு இருப்பானான்பா, அதை நீங்கள் யாராவது தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா நிறைய பேர் கூட இது போல் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். எப்படின்னா அது போல் கீழே வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுறப்ப அதே போல் எம்மெண்ட் போட்டிருக்கப்போ தான் மண்டலே வச்சு விட்டார் தலைவர். ஓ பைசா அப்படிங்கிறவே ஆகிடுச்சு தலைவர், நான் ரெண்டுக்கு வந்தப்போ தலைவன் மூணுக்கு போயிட்டான். ஓகே பைசா, இந்த மேட்ச் தான் அடிச்சே ஆகணும், டபுள் பேரில் எடுத்தது ராசியே இல்லை, என்னடா ஒன் டாப் வைக்கணும்னு இருந்தேன், திரும்ப போனால் திரும்ப அதை தலையிலே கொடுத்துட்டாரு, மண்டை செதறிச்சு. அதுக்கப்புறம் செட்டிங்லாம் கொஞ்சம் மாற்றி விட்டேன், என்னடா அது டபுள் பேரில் ஒன் டாப்பே விழ மாட்டுது அப்படின்ட்டு செட்டிங்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் விளையாடுவோம். ரெண்டுக்கு நாலு போயிட்டு இருந்து இது தலைவர் என்ன தப்பு கொண்டார் அப்படின்னா, ஸ்கேட் ஸ்கில் ஆன் வச்சார், நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டே ப்ரோ இன்னைக்கு கேட் ஸ்கில் ஆஃப் பண்ணு ப்ரோ அப்படின்னு, அவர் பார்த்தீங்க அப்படின்னா கேட் ஸ்கில்ல ஆன் பண்ணி வச்சிருந்தார். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா மண்டேலாம் கிழிச்சு விட்டார், முன்னாடியே ஹெல்மெட்லாம் இல்லை, ஹெல்மெட் இல்லாமல் அந்த மேட்ச் ஆடணும், நல்ல மூவ்மெண்ட் ஸ்பீடியாக தலைவர் வேறு லெவலில் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் பேரில் எடுத்து ஃபஸ்ட்டு மண்டை வச்சுட்டோம் நம்ம, இப்போ வந்து மூணு நாள் போயிடுச்சு. அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச் களமிறங்கி சரி இந்த மேட்ச் தலையை வச்சுடலாம் அப்படின்னு பார்த்தேன், தலைவன் டஃப் கொடுத்தான், இருந்தாலும் தலையை வச்சிட்டோம். இப்போ நாலு நாள் வந்துச்சு, தலைவனுக்கு இப்போ தான் கொஞ்சம் பயம் இருக்கும், ஏன்னா ஃபஸ்ட்டு நாலு மேட்ச் அடிச்சுன்னா ஒரு பயம் இருக்காது, நாளைக்கு போயிட்டே மெயின் ஒரு ரெண்டு மேட்ச் தான் அப்படின்ட்டு அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருந்தாருக்கு. இது முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணுவான்பா இந்தமாதிரி கேம் பிளே எவ்வளோ இருக்கலாம், இந்த மேட்ச் பாருங்கய்யா என்ன நடக்கும்னே தெரியாது, நான் முடிஞ்சளவு போராடுவேன், இந்த மேட்சாக அடுத்த மேட்சா இந்த மேட்ச் நினைக்கிறேன், இந்த மேட்ச் தான் நான் சைடில் நிறுத்தி பார்த்தேன் என்ன பண்ணுறா தலைவர் அப்படின்னு பார்த்த தலைவர் மெடிக்க போட்டுருந்தான், சரி சரி மெடிக்க போட்டு அப்படின்னு நான் வெளில போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் என் மண்டல வச்சுட்டேன், இப்போயே வெளில வந்து அடிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன், போய் சுற்றி சுற்றி காட்டுமே அப்படின்ட்டு வெளில வந்துட்டேன். தலைவன் எடுத்த போயிட்டு கொடுத்துட்டான் மண்டையிலே, வெயிட் பண்ணி பாருன்பா, தலைவன் கேம் பிளே வேறு லெவல் நண்பா, உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்த ஆள்லாம், நீங்களும் என்னோட கேம் பிளே பார்க்கணும் இல்லைன்னா என் கூட விளையாடணும் அப்படின்னா பண்ணுங்க. அதுக்கப்புறம் நண்பா இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஒன் டாப் மட்டும் பாருங்கள் தலை எப்படி வைப்பான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நண்பா, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு, அவன் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடியா நண்பா, இந்த ஐடி கிட்டத்தட்ட இவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கான், எல்லா போஸ்ட்டுமே அவனோட ஃபோட்டோகிராஃபிங் தான். தலையோட பிச்செலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷன் அவரோட லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட்டு பிச்செலாம் பாருங்கள், அந்த எல்லாம் மொபைல் பிச்சு தான், இந்த பிக்சர்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபாலோ பண்ணு நண்பா, தலைவன் 1K அடிக்க போகிறான், இன்னும் ஒரு 100 தான் வேணும், இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கம்மா தலைவனுக்கு, என்னோடய ஃப்ரெண்டு தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, முன்னிலும் சப்போர்ட் பண்ணுங்கள், 1K அடிக்கிறது இன்னும் 100 தான் நண்பா வேணும். ஃபஸ்ட்டு அவனோட போஸ்ட்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள்,
பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தா அவனோட ஃபாலோ அவனை ஃபாலோ பண்ணிங்க இன்ஸ்டாகிராமில். ஓகேவா? ஓகேண்பா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கஞ்சி போயிட்டோம். போன மச்சு நல்லா தரமான ஒன்டாப்பு அஞ்சு கஞ்சி போயிட்டோம். அதுக்கப்புறம் தலைவன்ட்ட நானும் ஆட்டம் கட்டலான்ட்டு அப்படி ஆடி பார்த்தேன். முடியல. தலைவன் அவனோட வேகத்தை காட்ட ஆரம்பிச்சான். இந்த இடத்துல நல்ல சரியான ஒரு ஒன்டாப்பாக இருந்தியா. பேசிக்ஸில் வந்துச்சு வேறு லெவலு. நீனாலாம் அடிக்கிற ஏகே அப்படிங்கிற மாதிரி ஆகிட்டு இந்த இடத்துல நான் தான் அடித்தேன். ஓகேண்பா. நான் ஆறில் இருப்பேன், அவர் அஞ்சில் இருப்பார். இதுக்கப்புறம் அந்த வீடியோ நான் கட் பண்ணியிருப்பேன். இதுக்கப்புறம் நீங்கள் யார் வின் பண்ணுறான்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அந்த ஒரு நிமிஷம் வீடியோ போடுறேன், பார்ப்போம் எனக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குதா இல்லை என்னோடய சப்ஸ்கிரைபர் அந்த சப்போர்ட் கிடைக்காதுன்னு பார்ப்போம். ஓகேண்பா. முடிஞ்சவங்களும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுவா. இந்த மாதிரி உங்களோட கேம் பிளே வந்து லைவில் காட்டுங்க, நான் உங்களுக்கும் வீடியோ போடுறேன். அதே போல் நம்மளோட கேம் பிளேல ஒருத்தர் வந்துச்சு, நம்மளோட லைவ் ஸ்ட்ரீமில் ஒருத்தர் வந்து ஜிம்பா எஃப்எஃப் ஒருத்தர் வந்து ரொம்ப வேறு லெவலில் கேம் பிளே பண்ணியிருந்தார். எப்படி அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா என்னோடய நம்மளோட ரூம் மேட்ச்சில் நம்ம டீமும் தான் ஆடினார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு மூணு மேட்ச்சு ஹார்ட்டுக்கே கொடரா கில்லாம் அடிச்சிருந்தார். ஓகே. அப்புறம் வெளில வந்தப்பறம் அவனுக்கு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அப்புறம் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், ஜிம்பா எஃப்எஃப் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன், உனக்கான வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லிருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் உங்களோட கேம் பிளே வீடியோவும் உங்களோட கேம் பிளேவும் வந்து நீங்கள் லைவில் வந்து ப்ளே பண்ணுங்கள். நம்மளோட 12 லைவ் ஸ்ட்ரீம் சண்டே அன்னைக்கு இருக்குது. அதனால் உங்களை கேம் பிளே வந்து காட்டுங்க. முடிஞ்சவங்க நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? நிறைய பேர் சப்போர்ட்டே இல்லாமல் இருப்பேன், கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன்பா. உங்களை கேம் பிளே பார்த்து சப்போர்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜிம்பா எஃப் கண்டிப்பாக ஒரு வீடியோ இருக்குது, அவரோட கேம் பிளேலாம் வேறு லெவலில் இருந்துச்சு, அதனால் நான் சொல்கிறேன். அதை போல் உங்களை நான் சப்போர்ட் பண்ணுறேன்பா. அதுக்கு நீங்கள் பண்ண என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், என்னோடய சப்ஸ்கிரைபராக மட்டும்தான் இருக்கணும். இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை தட்டி விடுறேன்பா. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.